என்னோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? சென்னை மாநகராட்சி மேயராக திமுகவின் சார்பில் பிரியாராஜன் போட்டியிடுவதாக தெரிகிறது. அதேபோல துணை மேயர் பதவிக்கு மகேஷ்குமார் என்பவர் போட்டியிடப் போவதாக தகவல்கள் கூறுகின்றன. 28 வயதான பிரியாராஜன் சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்காம் படித்துள்ளார். நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் சென்னை மாநகராட்சியின் 74வது வார்டில் போட்டியிட்டார் பிரியா. தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை விட 6,299 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். அமைச்சர் சேகர்பாபு ஆதரவினால் பிரியாராஜன் பெயர் மேயர் பட்டியலில் தேர்வாகியிருப்பதாக திமுக வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த முறை சென்னை மேயர் பதவி எஸ்சி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. பிரியாராஜன் சென்னையில் 3வது பெண் மேயராக பதவியேற்க உள்ளார். அதோடு வட சென்னையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் முதல் மேயர் என்ற பெருமையும் பிரியாராஜனுக்கே வந்து சேரும். இதற்கு முன்பு தென்சென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள்தான் மேயராக தேர்வாகி வந்தார்கள். இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்கை சிவத்தின் பேத்தி என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நாளை நடைபெற இருக்கும் மறைமுக தேர்தலில் பிரியாராஜன் தேர்வு செய்யப்பட்டு மேயராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.